ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை பார்த்து தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்க நல்ல உள்ளவங்க உங்களுக்கு என்னோட நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போன அப்படின்னா, ஜியோ சிம் ஆஃபர் கொடுத்ததுக்கப்புறம், ப்ரைம் ஆஃபர் கொடுத்ததுக்கப்புறம், ஏகப்பட்ட ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா இது போன்ற பல நிறுவனங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து பல ஆஃபர்ஸை கொடுத்துட்டே இருக்காங்க. அதில் இந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிஎஸ்என்எல் கொடுத்துருக்கூடிய 339 ரூபாய் அந்த ஆஃபர் கொடுத்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜியோ கொடுத்துருக்கிற 303 ரூபா ஆஃபர் பெஸ்ட்டு, அல்லது பிஎஸ்என்எல் கொடுத்துருக்கிற 339 ரூபா ஆஃபர் பெஸ்ட்டு அப்படின்னு கொடுத்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் தமிழ் அப்பாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அந்த பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வார வீடியோக்குள் போகலாம். பிஎஸ்என்எல் வந்து என்ன ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க அப்படின்னா, அவங்க அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க, ஏற்கனவே 1 GB ஆஃபர் வந்து ஏற்கனவே பிஎஸ்என்எல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து 2 GB, அதாவது வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் 339 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2 GB நீங்கள் இலவசமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 28 நாளைக்கு செல்லுபடியாகும். மொத்தம் ஒரு மாதத்துக்கும் உங்களுக்கு கிடைக்கூடிய ஜிபியுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா 56 GB இருக்கும். ஸோ அன்லிமிடெட் கால்ஸ்ன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஃபோன் பேசுறது, அதாவது பிஎஸ்என்எல் டு பிஎஸ்என்எல் மட்டும் எல்லா கால்ஸும் ஃப்ரீ, அன்லிமிடெட் கால்ஸ் பேசிக்கலாம். மற்ற நெட்ஒர்க்கு நீங்கள் பேசணும் அப்படின்னா, கால் பண்ணி பேசணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பேசக்கூடிய 25 நிமிஷத்துக்கு தான் உங்களுக்கு அதை வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் 25 பைசா உங்களுடைய மொபைல் வந்து சார்ஜ் செய்யப்படும். இதுதான் வந்து பிஎஸ்என்எல் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதில் பெரிய மிகப்பெரிய ஒரு மைனஸ் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து 3 மாதத்துக்கு மட்டும் தான் ஃபஸ்ட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த ஆஃபர் தொடருமா, அல்லது வந்து வேற மாறுதல் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. இது வந்து பிஎஸ்என்எல்லுடைய ஆஃபர். இப்போ வரைக்கும் சரி, ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா, ஏர்செல் போன்ற பல நிறுவனங்கள் வந்து ஜியோவுக்கு போட்டி ஆஃபர் கொடுத்துட்டே இருக்காங்க. இருந்தாலும் வந்து இன்னும் தனிக்கட்டு ராஜாவில் தான் ஜியோ இருந்துட்டு இருக்கு. ஜியோ கொடுத்துருக்கிற ஆஃபர் மாதிரி இன்னும் யாராலும் கொடுக்க முடியவில்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் 99 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, அந்த மார்ச் மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா, அடுத்து ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் மாதம் மாதம் வேறு 303 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1 GB கணக்குப்படி உங்களுக்கு வந்து 28 நாளைக்கு வந்து அவங்க வந்து 28 GB கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர் வந்து, இந்த பிளான் வந்து கம்பல்சரி 1 வருஷத்துக்கு இருக்கும், நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மற்ற நெட்வொர்க் கொடுக்கக்கூடியதெல்லாம் வந்து எப்போ பிளான் சேஞ்ச் பண்ணுவாங்க, எப்போ மாற்றுவாங்க, இது 3 மாதம் இருக்குமா, 6 மாதம் இருக்குமா, அது 1 மாதத்துலேயே மாற்றிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரே குழப்பமாக இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் ஜியோ தான் பெஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளாக இருக்கணும். அப்போ இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, நம்மளுடைய சேனலை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எடுத்து சொல்லுங்கள். மேலும் உங்களுடைய ஆதரவு நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இதுபோல் பயன்படக்கூடிய டெக்னாலஜி வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.